हलो फ्रेंड्स वेलकम टू सुजा विजी समेल इन्नेकी नाम पाक पोरदु ओरु रवा केक दांगा पाक पोरों अदुक्कु ओरु बाउल ले ओरु कप्पु वेदु वेदु पाना पाल नम्ब विट्टुकला आरा कप्पु तैरु ओरु कप्पु पोडिच्च सक्करे நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளையும் அளக்கணும். ஒரு முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான், அது ஒரு அரை கப்பு. நீங்கள் இதை நல்லா அந்த எண்ணெய் தண்ணி தனியாக தெரியாத அளவுக்கு, நல்லா பாலும் அந்த இது இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது அன்ஃப்ளேவர் ஆயில் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால எனக்கு அந்த ஃப்ளேவரே போதும். ஒரு கப் ரவை, அரை கப் மைதா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு அந்த மைதாவில் கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் தடவி மைதா போட்டு டஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட விட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டிங்கன்னா அதுக்கு ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா வேணாம், அதில் இருக்க அந்த ஃப்ளேவரே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மைதாவையும் ரவையும் சேர்த்துக்கலாம். அதில் அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் நான் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன், ஒரு கப்பு கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே அந்த பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் அந்த ட்ரேவில் விட்டுக்கலாம். அவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து 200 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சேன், 250 டிகிரியில் 15 நிமிஷம் வச்சேன். என்னோட அவனுக்கு இந்த கேக் அந்தளவுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களோட அவனோட டெம்பரேச்சரை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுற்றி 4 பக்கமும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே கவுத்திங்கனாலே வந்துடும், அது ஈஸியாக வந்துடும். நம்ம அந்த மைதாலாம் போட்டு டஸ்ட் பண்ணதுனால ஈஸியாக வந்துடும். இந்த கேக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க, சாப்பிட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜா விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.